நம்ம டீசல் கரெக்டாக தரும். ஒரு ஓய்வு ஓட்ட போகிறோம்னா சந்து பந்தம் இருந்தாலும் ஓட்டிடலாம். அதேமாரி ஒரு எத்தனை போய் லோவல் பரம இருந்தாலும் இது அப்படியே பதமாக ஓடி வந்துடும். வண்டி பெரிய இன்ஜின் மாட்டினா அப்படியே மாட்டினத்தை நின்றுக்கும். இது அப்படி இல்லை, இது தூக்கினாலும் வெளியே ஓடி வந்துடும். இன்னும் ஒன்று பெரிய வண்டியாக இருக்கும், அது முறைச்சிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இது அப்படி இல்லை, நம்ம வசதிக்கு வரும். அது செலவு கம்மி, நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்? உங்கள் ஊர்ண்ணா? திருநாவுக்கரசு, ஐயப்பன் நகர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் 575 டிஐ பார்த்தீங்கன்னா பூமி புத்திரா பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? இப்போ எடுத்தது வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. ஆனால் இது ஏற்கனவே ஓட்டினது வந்து நான் ஒரு 10 வருஷமாக மகேந்திரா தான் ஓட்டுனுக்குறேன். 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஆமாம், மகேந்திரா மட்டும் தான் ஓட்டுருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை மகேந்திரா டிராக்டர் வச்சுருந்துருக்கீங்க? இதுதான் இப்போ ரெண்டாவது வண்டி. ரெண்டாவது வண்டி. ஓகேண்ணா. மகேந்திரா மட்டும் சூஸ் பண்ணி வாங்குறது காரணம்னா என்ன பிடிச்சி எடுக்கிறீங்கண்ணா? இது எப்படி இதுனா நம்ம டீசல் கரெக்டாக தரும். ஒரு ஓய்வு ஓட்ட போகிறோம்னா சந்து பந்தம் இருந்தாலும் ஓட்டிடலாம். அதேமாரி ஒரு எத்தனை போய் லோவல் பரம இருந்தாலும் இது அப்படியே பதமாக ஓடி வந்துடும். வண்டி ஒன்று பெரிய வண்டியாக இருக்கும், அது முறைச்சிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இது அப்படி இல்லை, நம்ம வசதிக்கு வரும். அது ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்னா இருக்குது? மகேந்திரா தான். மகேந்திரா மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தாலும் அங்கே ஒரு மகேந்திரா நிற்குது, அங்கே ஒரு நிற்குது. ஆமாம். அது மாதிரி சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக மகேந்திரா தான் இருக்குண்ணா? மகேந்திரா தான். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் என்ன வேலைகளை இந்த டிராக்டர் முக்கியமாக பயன்படுத்துகிறீங்கண்ணா? இது நாங்கள் முக்கால்வாசி ஒய்வு கரும்பட்டு கரும்புலோடு. கரும்புலோடில் பெனிஃபிட் இது. என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குண்ணா கரும்புலோடுக்கு? இது கரும்புலோடு வந்து இப்போ நம்ம டிசி மாட்டினா இந்த டிசியை மாட்டினா பெரிய இன்ஜின் மாட்டினா அப்படியே மாட்டினத்தை நின்றுக்கும். இது அப்படி இல்லை, இது தூக்கினாலும் வெளியே ஓடி வந்துடும். வெளியே வந்துடும் வந்து. ஓகேண்ணா. அதிகபட்சமாக எவ்வளோ டன் வரைக்கும் எழுதிட்டு போயிருக்கீங்க நீங்கள்? இதில் வந்து நாங்கள் 20 டன் வரைக்கும் டிசி ஏற்றி போயிக்கிறோம். 20 டன் ஒட்டியில் 25 கூட ஏற்றிக்கிறோம் பெரிய பெட்டியில். ஆமாம். ஓகேண்ணா. அதே 25 டன்னுக்கு பெரிய வண்டிக்கு 20-25 லிட்டர் ஓடும். இது அம்மாத்திரம் ஓடாது, 18-19 தான் ஓடும். டீசலு கம்மி இருக்கிறதுலே ரொம்ப கம்மின்னு. கம்மி. ஓகேண்ணா. இப்போது இந்த 15 டிராக்டர் எடுத்து 1 வருஷம் வச்சுருக்கீங்கண்ணா, எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? இது கம்மி இல்லாத இப்போ நாங்கள் வந்து இப்போ அது நம்ம டைம் சொல்ல முடியாது. எப்படின்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்கிறத அளவுக்கு வரும். அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கும்? ஒரு 6500 ரொட்டேட்டரே வரும். ஓகேண்ணா. இப்போ ரொட்டேட்டர்லாம் ஓட்டும்போது என்ன பிளேட்டர் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? 36. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா அதுக்கு மேலே இது போடக்கூடாது. இதுக்கு என்னவோ அதான். ஏன்னா மகேந்திரா பார்த்தீங்கன்னா பூமி புத்திரா இருக்குது, சர்பஞ்ச் இருக்குண்ணா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இந்த டிராக்டருக்கும் அந்த டிராக்டர் என்ன நல்ல வித்தியாசங்கள் இருக்குண்ணா? இப்போ அதுக்கு முன்னே பைசன் பை தான், பூமி புத்திரா தான். இதை வச்சுக்க எதுவும் வண்டி இல்லை. சர்பாஜன் தான், அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சுக்கா இது அப்போலேருந்து இது பேர் போனது. இப்போ மகேந்திரானா பைசல் பை தான். இப்போ 585 வந்துக்குது, அது எப்படி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வச்சுக்கிறது ஃபுல்லாகவே அதிக தான், 575 தான். ஆமாம். ஆனால் இப்போ புதுசாக நான் வாங்கிக்கிறது எங்கள் வண்டி தான் அது. ஆமாம். சர்பஞ்சி. ஆமாம், 585 அது. ஓகே. அதான் எனக்கு என்னென்னா இப்போ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு உள்ள வித்தியாசம் கேட்குறேன். இப்போ அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். இதோட கொஞ்சம் வேகமாக போகிறமே தெரியும், மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேண்ணா. மற்றபடி கலப்பிக்கலாம்னா நாங்கள் 5 கலப்பு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 9 கலப்பிங்களா? வந்து சாதாரண ஒன்றும் தலை ஆமா கலப்பை அந்த 9 பாயிண்ட்டு இல்லை கொட்டி கலப்புக்குதுல்ல. ஆமாம். அது ரொட்டேட்டர் அவ்வளோதான். ஓகேண்ணா. தொடர்ந்து மகேந்திரா டிராக்டர் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம். மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களாண்ணா? கம்மி. கம்மி தான். ஓகேண்ணா. செலவு கம்மி, நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். ஓகேண்ணா. இப்போது பியூச்சரில் நீங்கள் திரும்ப ஒன்றும் டிராக்டர் தான் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? மகேந்திரா தான். மகேந்திரா தான் எடுப்பீங்க? மகேந்திரா தான். ஓகேண்ணா. இப்போ மற்ற டிராக்டரில் காட்டிலும் இந்த டிராக்டரில் என்னென்னலாம் புதுசாக இருக்குண்ணா? இப்போ வந்துட்டு என்னன்னு தெரியல. இதை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த லோக்கலில் பார்த்தோன்னா இந்தமாரி வேலை தான் செய்யும். ஆனால் இந்த வேலையை எங்களுக்கு வெள்ளாதி வரலாம். ஒரு சில டிராக்டரில் கியர் பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும், சில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குண்ணா. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லை சைடில் இருந்தால் நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்ட் தான் இருக்கும். என்னென்ன வேலைக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்குண்ணா? எல்லாத்துக்குமே ஓட்டத்துக்கிட்ட எல்லாமே ஃப்ரண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம மறுபடியும் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது நெல்லாருக்கு மிஷின் எல்லாமே அந்த நெல்ல அந்த வைக்க சுத்தத்து கிக்க சுத்து இதே டபுள் கிளச் இருந்தால் இதே மகேந்திராவில் டபுள் கிளச் வருது, அது கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. இப்போ அதே மாதிரி இந்த டிராக்டர் ரொம்ப நேரம் நீங்கள் ஓட்டிருப்பீங்க உட்காந்து, அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? புது வண்டி இருந்தால் தெரியாது, கொஞ்சம் பாய வண்டி அது பாயக அப்புறம் பாயக போயிடும். அது இந்த மறுக்காடு சவுண்டு கேட்கும், வேறு மற்றபடி மறுக்காடு சவுண்டு. ஹீட் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. நம்ம ஊற்றுற ஆயில் கரெக்டாக ஆயில் அதுக்கு தண்ணி நம்ம ரேடிட்டுனா நம்ம சாப்பிட்ற பொருளுமே தான் அதுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை முடிவு திரும்ப எப்படின்னா டக்குன்னு கட் ஆகுதுங்களா? இது கரெக்டாக அப்படி நீ பிளான் பண்ணி திருப்பலாம். இப்போ ஒரு ஒய்வை கூட ஒரு விவசாயி பார்க்குறாங்கன்னா அவங்க இதுக்குமே அந்த இப்போ அந்த வரணும் அந்தளவுக்கு ஏறி வரலாம்.
பெரிய இன்ஜின் வராது அவ்வளோ சீக்கிரம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப கம்மியாக தரும்னு சொன்னீங்கன்னா, இப்போ ரொட்டேட்டர் எவ்வளோ தருது, கலப்பிக்கு எவ்வளோ தருதுண்ணா? ரொட்டேட்டுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டோம்னா 3 மணி நேரம் ஓடும். 3 மணி நேரம் ஓடும். ஓகேண்ணா. 3 மணி நேரம் ஓடும். கொக்கலப்புக்கு 1000 ரூபாய் போட்டோம்னா 1 ஏக்கர் தான் ஓடும். ஏன்னா அந்த புயதி கலப்பத்துக்காக இது, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. இப்போ ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்கா பவர் ஸ்டேரிங்களாண்ணா? இது நார்மல் ஸ்டேரிங். நார்மல் ஸ்டேரிங் தான். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்மளை சொட்டி விட்டுரும் அப்படின்னு வேணால் சொல்லுங்க, அது உண்மையாக பொய்யாது? அது எப்படின்னா கொஞ்சம் ஓட்ட தெரியாதவங்க அது நேர் கட்டுவாங்க. ஆனால் நான் இது 10 வருஷமாக ஓட்டுற மாதிரி இருந்தால் பவர் ஸ்டேரிங் நான் அதிகம் ஓட்ட மாட்டேன். ஆர்மல் ஸ்டேரிங் தான். ஆர்மல் ஸ்டேரிங் தான் விட்டுவேன். ஓகே. நம்பர் அவள் கண்ணு அசந்தாலும் நம்ம கை மண் அதுனாலும் நேராவது போயிடும். அந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி இப்போ சேடை ஓட்டும் போது இப்போ ரொம்ப சேர்த்துலாம் விட்டு ஓட்டுவீங்க, அப்படி ஓட்டும் போது வீல் எதனால் ஸ்லிப்பேஜ் ஆகுதுங்களா, சுற்றுதுங்களா? சுத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம போகிறோமே அதுமாதிரி லோ தேர்டு போட்டு சேரிப்போம், லோ செகண்டு, அந்த நம்ம கீரை மாற்றி மாற்றி ஓட்டணும். கொஞ்சம் ஓட தெரியவங்க தான் வண்டியை பற்றி கவலமாக சொல்லுவாங்க. எப்படி சொத்தனா இப்போ எனக்கு வண்டியை ஓட தெரியாது, நான் விட்டு மாட்டேன், இந்த வண்டி சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஓட்டுற தெரிஞ்சவங்க அப்போலேருந்து ஓட்டுறாங்க பாரு. இன்னால தான் எங்கே பார்த்தாலும் இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தா 30 வண்டி இருக்குது மகேந்திரம். அதை நானே பார்க்கும்போது ஃபுல்லாகவே மகேந்திரம் மட்டும் தான் இருக்குது. மகேந்திரா தான் இருக்கும். இப்போ எல்லாம் லோடுக்கு போயிடுச்சு. அது ஒன்று மகேந்திரம் இருக்குதானா? ஆமாம்மா. இதோ இப்போ இங்கே பார்த்தாலும் அங்கே ஒன்று இருக்குது, தோ ஒன்று இருக்குது, தேவ ஒன்று இருக்குது, இப்போ வண்டி போயிருக்கு. அதிக எங்கள் ஊரில் மகேந்திரா தான் சார். ஓகேண்ணா. இப்போ ஆனால் இப்போ உங்கள் ஊரில் வந்து மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டு, எதை மாதிரி மண்ணுண்ணா உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்கிறதுனா களிமண், பாதி களிமண், பாதி விட்டால் நம்ம செங்கட்டு மண் மாரி இருக்கும். ஓகே. இப்போ அதை மாதிரி மண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டிங்க, எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டினா கரெக்டாக மைலேஜ் தரும்? நம்ம ரொட்டேட்டில் ஓட்டுற மாரி இருந்தால் சாதாரணமாக 5-16 வச்சா தான் அது கொஞ்சம் வரும். ஓகேண்ணா. இப்போ குயிக்கலப்பெல்லாம் வந்து நம்ம அந்த 3.3 புள்ளி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. சரிங்க. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு சார், நீங்கள் அவங்களுக்கு என்ன நான் சொல்ல நினைப்பீங்க, என்ன காரணத்துக்குலாம் அந்த வண்டி எடுக்கலாம்? இது எடுத்தால் நல்லது தான். எப்படி சொல்கிறோன்னா, நம்ம இப்போ நான் பொய்யெல்லாம் சொல்லலை, எனக்கு இந்த கம்பெனி எனக்கு சொந்தக்காரங்களாம் இல்லை. புரியுது. இதை நான் வந்து 10 வருஷமாக ஓட்டுனுக்கிறேன். அதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இது வரைக்கும் நம்ம போனால் நீங்கள் இந்த வண்டி எடுத்துன்னு போனால் செலவு போக மீதி நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் சாதாரணமாக, ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கம்மியெலாம் நிற்கும். நிறைய கொய்து ஓட்டம் இருந்து 5000 ரூபாய் கூட நிற்கும். ஒரே வார்த்தை. இப்போ எங்ககிட்ட இவ்வளவு நேரம் இந்த தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றிண்ணா.